ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்க்கலாம், குதிரவாடி பொங்கல். இது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரையை ஓட ஓட வரட்டும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். நார்மல் பொங்கலை விட இது ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் பொங்கல் செய்யவே மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பொங்கல் இன்றைக்கி நம்ம குதிரவாளியில் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக வரகரிசியில் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தினையரிசி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம தினை யூஸ் பண்ணணுன்னா அடைதோசை, நார்மல் தோசை, இல்லைன்னா பணியாரம், அதுக்கு தினையரிசி நல்லாயிருக்கும். பொங்கல் ட்ரை பண்ணாதீங்க, அது அவ்வளோவா நல்லா இல்லை. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இல்லை. இப்போ அளவு என்னென்னு பார்த்தோம்னா, குதிரவாளி அரிசி ஒரு பங்கை எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு அரை, அதில் பாதி, எவ்வளோ எடுத்தாலும் சரி அதில் கரெக்டாக பாதி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே பொங்கல் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் வராது, அதனால் எண்ணெய் எதுவுமே விடாமல் ட்ரையான இந்த மாதிரி குக்கரில் அதை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கலர் மாற தேவையில்லை, அந்த ஸ்மெல் வந்து வரணும். அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வறுக்கும் பொழுது நம்மளுக்கு வரணும், வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல். எப்போயுமே நார்மல் பொங்கலுமே இந்த மாதிரி நீங்கள் வறுத்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பொங்கலுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம், ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ ஊற்றக்கூடாது, கூழ் மாதிரி ஆயிரும். இதுக்கு கொஞ்சம் போதும், 3 மடங்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளேவர் வருது, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ரொம்ப இது பண்ணிட வேணாம், நீங்கள் கையை வந்து விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலரில் வந்துடும். ஓகே, இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாறிடுச்சு, பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் தான் பொங்கலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட சீக்ரெட்டே இஞ்சி தாங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி, எவ்வளோ உங்களால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். அந்த நெய்யில் வந்து வறுக்கணும், இந்த அளவு சேர்க்குறேன். 2 பேருக்கு தேவையான பொங்கல் இது. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி இதில் சேர்த்துடணும். நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 3 மடங்கு தண்ணி நான் சேர்க்க போகிறேன், 4.5 டம்ளர் தண்ணி. அதுக்கு குறைச்சும் சேர்த்துறாதீங்க, கூடவும் சேர்த்துறாதீங்க. 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குதிரவாளி அரிசியையும் பாசி பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் சேருங்க, முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா குக்கரில் அதை அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டதுக்கப்புறமும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடணும். அதுக்கு முன்னாடி மூடிட்டிங்கன்னா விசில் வழியாக தண்ணி வெளிவந்துடும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படி இப்போயே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா விசில் வழியாக தண்ணி வெளிவந்துடும். அதனால் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் 3 விசில். அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்கும் பொங்கல். நல்லா கொதிக்குது. இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாம். நான் விசில் வரும்போது காமிக்கிறேன், தண்ணி வெளியே வராது, லைட்டாக விசில் வரும்போது லைட்டாக தான் வரும், கீழே வரைக்கும் வடியாது. பாருங்கள், கீழே வரைக்கும் வரல, இவ்வளோ தான் வரும். இப்போது 3 விசில் வந்துருச்சு, நல்லா அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நார்மல் பொங்கல் மாதிரி. நம்ம இதை இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், இதிலேயே வச்சு மசிச்சு விட முடியாது. இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், குழைவாக நல்ல டேஸ்டான பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. முந்திரி தாளிச்சு விட்றலாம். சப்போஸ் நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா முந்திரியை ஸ்கிப் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றி அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ தான். தாளிச்சு விட்றலாம். சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, இல்லை உங்களுக்கு பொங்கல் சாப்பிடும் பொழுது மிளகு கடிப்படுறது, ஃபுல்லாக கடிப்படுறது பிடிக்காது அப்படின்னா ஒன்றெண்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா குழைவான பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொங்கலை எப்பயுமே அப்படியே எடுத்து வைக்காதீங்க, ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்படி கவுத்து வச்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன அதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் டேஸ்டான பொங்கல் வீட்லேயே செஞ்சிடலாம். அதுவும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.